ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த கல்மீன் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா காவிரிப்பட்டினம் தாங்க. காவிரிப்பட்டினம் டேம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு தருமபுரி போகிற வழியில் கிருஷ்ணகிரி இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தாங்க. காவிரிப்பட்டினம் ஊர் இருக்குங்க. அந்த காவிரிப்பட்டினத்துலேருந்து ஒரு உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் காவிரிப்பட்டினம் டேம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கல்மீன் தாங்க. இப்போ நீங்கள் சின்ன வீடியோ லேயர் வீடியோவில் பார்க்கலாம் அந்த அழகான ஒரு டேமையும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதனோட அங்கே இந்த மீன் கடைக்கு போகும் வழியும் பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காவிரிப்பட்டினம் டேமில் ஒரு 10-15 வகையாக ஒரு மீன் கடை இருக்குதுங்க. 10-15 மீன் கடை இருக்குது. அந்த 10-15 மீன் கடையிலையும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடைன்னு பார்த்தீங்கன்னா கேபிஎன் மீன் கல்மீன் கடைன்னு சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத வந்து அந்த கடை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப அதிலே பார்த்தீங்கன்னா இந்த கீழே லேயரில் அவங்க பேசுவாங்க. கடை சம்மந்தப்பட்டாங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு அவங்களாம் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி அதாவது மீன் மீன் வந்து கலக்கி அதாவது என்ன நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டார்டிங்கிறது க்ளீன் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதையும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் யாராக இருந்தாலும் கல்மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் காவிரிப்பட்டினம் நீர்வீழ்ச்சி டேம்கிட்ட வந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். கடை பேர் கேபின் கடைங்க. அதனோட நம்ம ஓனரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பேரில் வந்து உங்களுக்கு செஞ்சும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங், எல்லா பார்க் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உட்காந்து சாப்பிட்றதுக்காக சேர்ஸ் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோட வந்தாலும் நீட்டாக உட்காந்து சாப்பிட்டு போகலாங்க. நல்லா அதளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே பாருங்கள் எப்படி அந்த கல்மீனை டேஸ்ட்டாக தயாரிக்கிறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ பாருங்கள். அந்த கடை சார்ந்த ஸ்டாஃபும் பேசுவாங்க, அவங்க சொல்கிறதையும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராக இருந்தாலும் கட்டாயம் நீ கல்மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் ஒரே ஒரு ஃபேமஸான இடம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள காவிரி நீர்வீழ்ச்சி டேமுக்கிட்ட இருக்க இந்த கேபிஎன் கடை தாங்க. நீங்கள் யாராவது வந்து சாப்பிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஓகே, வீடியோ பாருங்கள். மேலும் இது போன்ற உணவு சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுக்கும் மறக்காமல் நம்ம மாஸ் வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். சார் சரிங்க, இப்போ வந்து மீன் கடை வந்து கரெக்டாக எங்கே இருக்குங்க? கிருஷ்ணகிரியில காவிரிப்பட்டினம் டேம் ஃபேமஸுங்களா? சரி சரிங்க. ஓஹோ சரி சரிங்க. இந்த டேமில் வந்து நிறைய மீன் கடை பார்த்தோம் வர வழியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடை ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ கடை பேர் என்னங்க? கேபிஎன். கேபிஎன், ஓகே ஓகேங்க. இப்போ வந்து இங்கே என்னென்ன ஃபேமஸ், எப்படி இந்த மீனில் போட்டு கொடுக்குறீங்க கல்மீன்லாம்? என்னென்ன கலக்குவீங்க இதுல? அதில் வந்து இஞ்சி பூண்டு, ஓஹோ, உப்பு, மிளகா பொடி, மஞ்சள், மீனவர் மசாலா. ஓஹோ, இதை கலக்கி நீட்டாக உடம்புக்கு எதுவும் கலக்கறது இல்லை? அது வேறு எதுவும் கிடைக்கிறது. ஓஹோ, டேஸ்ட்டாக கஸ்டமர்ஸ் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பீங்க. சரி சரிங்க. கல்மீன் விரும்பி நிறைய சாப்பிட்றாங்களா வந்து? நிறைய பேர் வராங்க. ஓகே ஓகே. எப்படிங்க இப்போ வேணும்னா ஆர்டர் பேர் சொன்னால் ஃபோன் பண்ணால் செஞ்சு வைப்பீங்களா? ஆர்டர் எத்தனை? ஓகே ஓகே. 20-50 வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர். ஓகே ஓகே. நம்ம கடையில் மீன் மட்டும் தான் இருக்குங்களா இல்லை சாப்பாடு வகை ஏதாச்சும்? மீன் குழம்பு, ரசம். ஓஹோ, ரசம் இருக்குங்களா? மீன் குழம்பு. ஓஹோ, மீன் குழம்பு. இது உள்ள கட்லா பீஸ் இருக்குது. ஓஹோ, இது கட்லா பீஸா? சரி சரிங்க. இது வந்து ரைஸ். விரும்பி சாப்பிடுறாங்க. சம்மர்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மற்ற நாள் வேற நல்லா இருக்கும். ஓகே ஓகே, அதனால நல்லா சேல்ஸ் ஆகுது தெரியுங்க. சரிங்க, சுற்றுலா பார்க்குறவங்க நிறையா வந்து சாப்பிட்றாங்க. ஓகே 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 ஓகே, நன்றிங்க. இப்போ வந்து நம்ம கடையில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்க மாட்டிருக்கோம், உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்க மாட்டிருக்கோம். ஓஹோ, அது பார்க்கிங் இடம். பார்க்கிங், ஓகே ஓகே. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க.